ரயில்களில் பொதுமக்களால் அனுப்பப்படும் சரக்குகள் தாமதமாக சென்றடைந்தால் உரிய இழப்பீடு வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் சரக்கு போக்குவரத்து வழித்தட கழகத்தின் நிறுவன நாள் விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ரயில் மூலம் மக்களால் அனுப்பப்படும் பொருட்கள் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் சென்றடைவது முக்கியம் என்றார் தில்லி லக்னோ மும்பை அகமதாபாத் தேஜாஸ் ரயில்களில் அனுப்பப்படும் சரக்குகள் உரியவர்களை தாமதமாக சென்றடைந்தால் அவற்றிற்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறை ஏற்கனவே உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேபோல் மற்ற அனைத்து ரயில்களிலும் அனுப்பப்படும் பொருட்கள் தாமதமாக சென்றால் இழப்பீட்டுத் தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் ரயில்களில் மக்களுக்கான சரக்கு போக்குவரத்து நடைமுறையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரயில்வே வாரியத்திடம் வலியுறுத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்